இது வரைக்கும் யாருமே டைல்ஸ் மேலே வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதில்லை. இவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். அது இப்போ இது அப்ளை பண்ணி ஆக்சுவலாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக வந்து சிமெண்ட்டோ இல்லை வந்து நம்ம எதாவது மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த தண்ணி ஊற்றுறப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறப்போ வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், ஏதாவது ட்ரேசஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ரியாக்டே ஆகாது. இப்போ நான் இந்த டைல்ஸில் வந்துட்டு இந்த டைலோட ஜாயின்ஸில் வந்து நான் தண்ணி ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன், சும்மா ஒரு ட்ராப் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுது. இது இந்த இதே வந்துட்டு இதோட லைன் வந்துட்டு கண்டினியூட்டி இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே வருது. நம்ம கோட் பண்ண ஏரியாவில் அதே நான் ட்ராப் வைக்கிறேன். இப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி கோட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஜியோ ஃபேப்ரிக் ஷீட். நீங்கள் சும்மா இது பார்த்தீங்கன்னாவே அது தெரியும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தின்னாக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். நம்ம கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்துட்டு 15 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் மினிமம். அது எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக்டர் லீக்கேஜ் அப்படின்ற கம்பெனியோடைய வாட்டர் ப்ரூஃபிங் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நேரில் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இவங்க என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது, என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, இவங்களுடைய மெத்தட் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் இவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சொல்லுங்கள் சார், உங்களோட சர்வீஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஆக்சுவலாக இங்கே இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செராமிக் டைல்ஸ் அந்த வெதர் ப்ரூஃப் டைல்ஸில் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கோட்டிங் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா டைல்ஸ் மேலே செராமிக் டைல்ஸ் மேலே கோட்டிங் கொடுக்க முடியுமா, அதில் விட் ஸ்டாண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைல்ஸில் வாட்டர் ப்ரூஃபிங் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோ ஆக்சுவலாக ஃபுல்லாக. ஓகே ஓகே. இப்போ அந்த டைல்ஸ் மேலே வந்து பண்ணுறது நிறைய பேர் முடியாதுன்னு சொல்கிறாங்க. டைல்ஸ் மேலே பண்ணாவுக்க அது வந்து ரொம்ப நாள் லைஃப் வராது அப்படின்னு. ஆமாம், யூஸ்வலாக என்னென்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் தான் சார் ஃபேக்டர். இப்போ வந்து ரொம்ப ஃபைனாக ஸ்மூத்தாக சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருந்ததுன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு அதில் கான்செப்ட் என்னென்னா எதுவும் ஸ்டிக் ஆகாது அப்படின்ட்டு. பட் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் டைல்ஸில் எவ்வளோ க்ளாஸியான ஃபினிஷ் இருந்தாலும் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அதில் பாண்டிங் இருக்க மாதிரி பண்ணுவோம். நம்ம அது வீடியோலேயும் வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு லைவாக நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்துட்டு எவ்வளோ இந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குன்றது உங்களுக்கு அது பார்த்தினாவே தெரியும் அதில். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சிமெண்ட், நான் இந்த சிமெண்டிஷஸ் ப்ரைமர் சொன்னால சார் அந்த லேயர் இது. சிமெண்ட் கூட பாலிமர் மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். அது இப்போ இது அப்ளை பண்ணி ஆக்சுவலாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ வந்து வாட்டர் ட்ராப் டெஸ்ட், நான் சும்மா தண்ணி விட்டு காமிக்கிறேன் இதில் எப்படி அப்சர்வ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து சிமெண்ட்டோ இல்லை வந்து நம்ம எதாவது மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த தண்ணி ஊற்றுறப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறப்போ வந்துட்டு கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் கூட வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், ஏதாவது ட்ரேசஸ் தெரியும். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ரியாக்டே ஆகாது, வாட்டர் வந்து பென்ட்ரேஷனே வந்துட்டு அலோவ் பண்ணாது. இப்போ நான் இந்த டைல்ஸில் வந்துட்டு இந்த டைலோட ஜாயின்ஸில் வந்து நான் தண்ணி ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன், சும்மா ஒரு ட்ராப் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுது. இது இந்த இதே வந்துட்டு இதோட லைன் வந்துட்டு கண்டினியூட்டி இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே வருது. நம்ம கோட் பண்ண ஏரியாவில் அதே நான் ட்ராப் வைக்கிறேன். இப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, இது என்ன மாதிரி மெத்தடில் பண்ணுறீங்க சார், எத்தனை லேயர் அந்த மாதிரி? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா கோட்டிங் வந்து ஆக்சுவலாக 5 லேயர்ஸ் வருது. ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கூட வந்துட்டு நம்ம பாலிமர் நம்ம ஓன் கெமிக்கல் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் டைல்ஸ்க்கு மேலே அதுதான் ஃபஸ்ட் லேயர் நம்ம அப்ளை பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக பாண்டாகி அதுதான் நமக்கு பேஸ் ப்ரைமிங் தான் வந்து ஆக்சுவலாக மெயின். ஸோ இருக்கிற பேரண்ட் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கோட்டிங் விட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் மெட்டீரியல் தான். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பாலிமர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு கெமிக்கல்ஸும் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி இனிஷியலாக ஒரு கோட்டு. ஸோ வந்து சிமெண்டிஷஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம் அது ஃபஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சிசிஐயில் லீகட் சி மைக்ரோ அப்படின்ட்டு ஒரு கோட்டிங் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பனன்ட் மிக்சர். ஸோ வந்துட்டு 9 kg வந்துட்டு மைக்ரோ கான்கிரீட் இருக்கும், 5 kg வந்துட்டு பாலிமர் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஏன் வந்துட்டு லிக்விட் வந்து இப்போ கேஜியில் சொல்கிறோம் அப்படின்னா இல்லை சாலிட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% எக்ஸிடாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 62% வந்து பாலிமர் கண்டென்ட் இருக்குது லிக்விடில். ஸோ அதனால் வந்து நம்ம கேஜியில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 9 kg மைக்ரோ கான்கிரீட், 5 kg வந்துட்டு பாலிமர் இது லிக்விட் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது டேரெக்டாக, ஏன்னா அது ஃபேக்ட்ரி கண்ட்ரோல்டு மிக்சிங் ரேஷியோன்றதுனால நமக்கு வர பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 9 kg 5 kg இந்த மிக்சிங் ப்ரொபோர்ஷனில் தான் வரும். ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிஷியலாக ஃப்ளோரில் இப்போ நம்ம இங்கே ஃப்ளோரில் அப்ளை பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சிங் ரேஷியோவில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இது செகண்ட் லேயர். இதுக்கு மேலே வந்துட்டு ஷீட் இருக்குது, நமக்கு ஜியோ ஃபேப்ரிக் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு மற்ற கோட்டிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி கோட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஜியோ ஃபேப்ரிக் ஷீட். நீங்கள் சும்மா இது பார்த்தீங்கன்னாவே அது தெரியும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தின்னாக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். நம்ம ஃப்ளோர் ஃபுல்லாக லே பண்ணுறதுனால எங்கேயாவது மைக்ரோ கிராக்ஸ் இருக்குது இல்லை ஜாயின்ஸில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா இது போய் ஃபுல்லாக சீல் பண்ணிவிடும் இது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம திரும்ப அகெயின் வந்துட்டு இது அந்த லீகட்சி மைக்ரோ அந்த 9 kg 5 kg மிக்சர் வந்து திரும்ப இன்னொரு லேயர் அப்ளை பண்ணுவோம்.
ஸோ இது வந்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் கோட் 2 கோட் வந்துடும். ஸோ இவ்வளோ நம்ம பண்ணுறதுனால நம்ம தாராளமாக 5 to 10 years வரைக்கும் வாரண்டி கொடுக்கலாம். இந்த டாப் கோட் அப்படின்றது என்ன கெமிக்கல் தெரிவிப்பு பண்ணுங்க சார்? இப்போ டாப் கோட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ எப்படின்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து, இன்கேஸ் அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் உள்ள வந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கூல் கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாப் கோட் இருக்குது. இல்லை நார்மலாக எனக்கு வெதர் ப்ரூஃபிங் அப்படி வேணும்னா அதில் வந்துட்டு ரெயின் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கோட்டிங் பார்த்திங்கன்னா இதில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுது. வாட்டர் ப்ரூஃபிங், அதாவது வாட்டர் இங்க்ரேஷனை இப்போ ஸ்டாப் பண்ணுறதும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கார்பினேஷன் இருக்குது இதில். ஸோ வந்துட்டு அப்புறம் ஆன்டி ஃபங்கல் கோட்டிங், இது வந்துட்டு இது மேலே கோட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. நிறைய டெரஸில் பார்த்திங்கன்னா அந்த பாசி பிடிச்சி ஆல்கே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஃபார்ம் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் கோட்டிங் தான். இன்கேஸ் வந்து நீங்கள் இதில் ட்ரெயின் ஆகிற வாட்டர் வந்து நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படி அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருந்ததுனா கூட இது வந்துட்டு ஃபுட் கிரேட் கோட்டிங் தான். ஸோ இது வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லேபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் கையில் தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஹஸார்டஸ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இருக்கு இது மேலே மாடித்தோட்டம் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இதுக்கு மேலே மாடித்தோட்டம் பண்ணலாம், பட் வந்து கீழே ஃப்ளோர் எது நம்ம டேமேஜ் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு புஷ் வேஜர் ஸ்டாண்டாக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் நம்ம ஆக்சுவலாக. ஓகே ஓகே. இப்போ இந்த ரெயின் கோட்லேயுமே வந்து கூலிங் இது வரும் இல்லையா? ஆமாம், அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பேசிக்காக ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹீட் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டினால வந்துட்டு நம்ம கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் வந்துட்டு 15 degrees டிஃப்ரென்ஸ் இருக்கும் மினிமம். அது இன்டீரியரில் ஒரு 3-4 degrees அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு அந்த மாதிரி ஆகும்? இப்போ இங்கே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக 5 years வாரண்டிக்கு பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 45 rupees பண்ணுறோம் நம்ம. ஸ்கொயர் ஃபீட் 45 rupees. இது டைல்ஸ் மேலே பண்ணுறதுக்கும் நார்மல் ஃப்ளோரிங்கில் பண்ணுறதுக்கும் ஒரே காஸ்ட்டா இல்லை வேறு? எல்லாத்துக்குமே ஒரே காஸ்ட்டா சார். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இரஸ்பெக்ட் ஆஃப் என்ன ஃப்ளோரிங் போட்டிருக்காங்களோ அதில் நம்ம பாண்டிங் வந்துட்டு நல்லாவே இருக்கிறதுனால ஈவன் டைல்ஸ்னாலும் சரி, இல்லை வந்துட்டு டெரக்கோரா டைல்ஸ், இல்லை நார்மல் கான்கிரீட் ஃப்ளோரிங் இருந்தால் கூட சேம் இதே நம்ம ப்ரொசீஜர் தான். ஒரு 1000 square feet இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 3 days கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். இந்த மெட்டீரியல் ஆக்சுவலாக என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து இது இந்த நவம்பர் டிசம்பரில் ஹெவி ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெயின்ஃபால் இருக்கப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ்லேருந்து தண்ணி லீக் ஆகும், ஃபேன் சீலிங்லேருந்து லீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸில் அந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கப்போ வந்துட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சி இமீடியட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். பட் மழை பெய்யறப்போ கோட்டிங் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா மெட்டீரியல் வாஷ் ஆகி போயிடும். ஸோ இந்த இதில் மெட்டீரியல் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து இது குயிக் செட்டிங், இது டோட்டலாகவே நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் லேயர்லேருந்து டாப் கோட் வரைக்கும் எல்லாமே வந்து குயிக்காக செட் ஆகிடும். வித்தின் ஒரு 1/2 hour பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்துட்டு நம்ம இப்போ இந்த அங்கே அப்ளை பண்ணிட்டு வராங்க அப்படின்னா வர வரவே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடும், அது ட்ரை ஆகிடும். ஸோ வந்து நம்ம ஈவன் மழை காலத்தில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கப்போ கூட கொஞ்சம் நம்ம கேப் கிடச்சாலும் நம்ம அதில் வந்துட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்டு அப்படின்றது சொல்லிட்டு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிசேன்றது தான் கம்பெனி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே சிசேன்ற கம்பெனி தான். இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஹைவே டிவைடர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹைவே டிவைடர்ஸ் பிளாக்ஸு, அப்புறம் வந்து ரயில்வேஸ் பெஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது, அப்புறம் வந்து இந்த பாதாள சாக்கடைக்கு மேன்ஹோல் கவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது எங்கேயும் நீங்கள் பிரேக்கே பார்த்துருக்க மாட்டீங்க. அது லாரி வெஹிக்கிள்ஸ் கண்டினியூஸாக அது மேலே இருக்கும். அப்புறம் வந்து டிவைடர்ஸ் மேலே நிறையா ஆக்சிடென்ட்ஸ் கிராஷஸ்லாம் இருக்கும், பட் எங்கேயுமே நீங்கள் எட்ஜ் பிரேக்கே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து என்னன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அட்மிக்சர்ஸ் தான். ஸோ அதுக்கு இந்த ஹைவே இந்த இதெல்லாத்துக்குமே வந்து அட்மிக்சர்ஸ் அப்ளை பண்ணுற கம்பெனி தான் இந்த சிசேன்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வந்து நம்ம இங்கே கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங். அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 products கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இதில் வாட்டர் ப்ரூஃபிங் தான் அவங்களோட மெயின் ஓரியன்டேஷன், இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் மட்டும் இல்லை, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸும் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இது பில்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போலேருந்தே யூஸ் பண்ண வேண்டிய அட்மிக்சர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணலாம். இப்போது நார்மலாக மார்க்கெட்டில் நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்க சிஸ்டமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எங்கேயுமே ப்ளெயினாக கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம். அதாவது நிறைய இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹோமோஜெனியஸாக ஒரே மெட்டீரியலில் அது வந்துட்டு ப்ரைமிங்க்கும் அதே தான் பண்ணுவாங்க. டாப் கோட்டு எல்லாமே சேம் மெட்டீரியல் வந்து டைலூஷன் மட்டும் வேரி பண்ணிவிட்டு கோட்டிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயரும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது தான் பண்ணுவோம். ஒரு மெட்டீரியல் வேறு வேறு மெட்டீரியல் வரும், ப்ளஸ் வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ எல்லா கோட்டிங்குமே நம்ம பேசிக்காக 5 years சரி 15 years சரி நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் நம்ம கோட்டிங் பண்ணுறதில்ல. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட பண்ணுறதுனால லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும். இப்போது நீங்கள் பண்ணுற சர்வீஸுக்கு வாரண்டி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம் சார். அது எப்படி சொல்லுவீங்க, வாயால் மட்டும் சொல்கிறத? ஸோ இப்போ வாரண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக வந்து 5 years பண்ணுறோம். 5 years 15 years வரைக்கும் நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா கம்பெனி நேம்லேருந்து சர்டிஃபிகேட் வந்துடும், கஸ்டமர் நேமு அட்ரெஸ்ஸு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு
அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி டேட் என்றைக்கு வந்து நம்ம ஜாப் கம்ப்ளீட் பண்ணாமோ அன்னிலேருந்து 10 இயர்ஸ் டைம்லைனுக்கு நம்ம வந்து டேட் போட்டு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்கேஸ் வந்து கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம கோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களை ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ப்ராப்ளம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல திரும்ப வந்தாலோ இல்லை புதுசாக ஒரு இடத்துல டேம்ப்னஸ் வந்தாலும் வந்துட்டு அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து அந்த வாரண்ட்டி கார்டு மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணோம், ஹார்ட் காப்பி மாதிரி. ஸோ அதில் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும், என்ன இதுன்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வாரண்ட்டி கார்டில் இருக்கும். அப்போ வாரண்ட்டி பீரியடில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி தந்துருவீங்க? ஆமாம், வாரண்ட்டி அந்த டைமில் வந்துட்டு இன்கேஸ் கஸ்டமர் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, இப்போ நம்ம 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஈவன் 9th இயர் 12th மந்த் கஸ்டமருக்கு வந்து சிபிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா வந்து நம்ம சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம், அதாவது கோட்டிங் ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணணுமா இல்லை வந்துட்டு என்ன மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் எல்லாமே கம்பெனி பேர் பண்ணிப்பாங்க. வாரண்ட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வாரண்ட்டி பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் மாறும் இல்லையா? ஆமாம் சார், இப்போ 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து நம்ம பேசிக்காக இப்போ பண்ணுறது 45 ருபீஸ்லேருந்து பண்ணுறோம், 15 இயர்ஸ்க்கு வந்து நம்ம 80 ருபீஸ் வரைக்கும் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா டெரஸ் கோட்டிங் மட்டும்தான் இருக்கா, பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங்கு மற்ற இடங்களில் ஏதாவது வாட்டர் ப்ரூஃபிங் அது மாதிரி ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஸோ வந்து பில்டிங்கில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன பிளேஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா டெரஸ், ஏன்னா டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ரெயின்ஃபால் வரப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வாட்டர் இங்கே தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ டெரஸில் வந்து நம்ம ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கணும் இங்கே. அப்புறம் வந்து பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வாட்டர் எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியா. ஸோ அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா அந்த பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோட்டிங் கொடுத்துருவோம், சங்கன் ஸ்லாப்பில் இல்லை அந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கலாம். இல்லை இன்கேஸ் வந்து பாத்ரூம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் சீபேஜ் வந்தாலும் வந்து நம்ம அது வந்துட்டு டைலில் க்ரூவ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இருக்குது நம்மக்கிட்ட. இன்கே ஸ்விம்மிங் பூல்ஸில் வாட்டர் டேங்க்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஸோ வாட்டர் டேங்க்ஸில் வரப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸ். அதில் வந்துட்டு இப்போ நம்ம குடிக்கிற தண்ணிக்கு அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால குக்கிங்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபுட் கிரேடடாக இருக்கணும் அந்த பெயிண்ட் வந்துட்டு. ஸோ அதில் அசாடஸ் மெட்டீரியல் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணுவோம். இப்போ குடிக்கிற தண்ணினா அந்த டேங்க்லேயும் இதுவும் அந்த டேங்க்லேயும் நம்ம கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ டேங்கில் நிறைய டேங்கில் பார்த்திங்கன்னா கிராக்ஸ் இருக்கும், லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதே சேம் கோட்டிங் ப்ரொசீஜர் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 டேஸ் டைம் கழித்து நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சம்பில் வந்து நிறைய பேர் வீட்டில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை யூஸ் பண்ண போகிறோம். சில பேர் டைல்ஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் பூசி அதோட மட்டும் விட்டுருக்காங்க, லீக்கேஜ் ஆகுது அதை சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? அங்கே நம்ம அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காமனாக வர கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எஸ்கேப் ஆகிடுது, 2 டேஸ் 3 டேஸில் வந்து தங்க மாட்டேங்குது, தண்ணி எஸ்கேப் ஆகி போயிடுது அப்படின்வாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வாட்டர் எஸ்கேப் ஆகாமல் இது வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணணும். இன்கேஸ் நெகட்டிவ் ப்ரெஷரில் காலியாக இருக்க டேங்க்கில் கூட வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெஷரில் தண்ணி உள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் இது இந்த கோட்டிங் மூலமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சார், இந்த இப்போ டெரஸில் கோட்டிங் பண்ணுறீங்க இல்லையா, இது மாதிரி அவுட் சைடு வால்லையும் பண்ணுவீங்க இல்லையா? ஒயிட் சைட் அவுட் சைட் வாலில் வந்துட்டு எக்ஸ்டீரியர் வால்ஸில் வந்துட்டு நம்ம சிசிஐலே வந்துட்டு பெயிண்ட் வருது, வால் கோட் அப்படின்ட்டு பெயிண்ட் வருது. இது வந்துட்டு நார்மல் கன்வென்ஷனலாக இப்போ இருக்க பெயிண்ட்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் பிரிட்ஜிங் அபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம கோட் பண்ண சர்ஃபேஸுக்கு பின்னாடி வால்ஸில் ஏதாவது இன்கேஸ் நம்ம கோட் பண்ணதுக்கப்புறம் வந்து கிராக்ஸ் வந்தால் நார்மல் பெயிண்ட் வந்து அந்த கிராக்கை அப்படியே வந்துட்டு ரிவீல் பண்ணிவிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவீல் ஆகாமல் அந்த கிராக் வந்து பிரிட்ஜ் பண்ணி காமிக்கும். ஸோ அதான் இருக்கிற ஸ்பெஷல் பெயிண்ட், எலாஸ்டோமெரிக் பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ டெரஸ்லையும் சரி அவுட்டர் வால்லையும் சரி சில பேர் கலர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, அது மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இப்போ டெரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பேசிக்காக 3 கலர்ஸில் வருது, சாரி 4 கலர்ஸில் வருது. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா கிரே, ஒயிட்டு, அப்புறம் வந்து மெரூன்னு, அப்புறம் டெரக்கோட்டா கலரில் வருது. ஓகே. அவுட்டர் வாலுக்கு நம்ம பிக்மெண்ட் என்ன ஷேட் கார்டு அவங்க கலர் என்ன ஷேட் சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணி அவங்க மல்டிப்ளை, இப்போ நார்மலாக கன்வென்ஷனல் பெயிண்ட்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போது டெரஸ் மேலே டைல்ஸ் இருக்குது, அது மேலே நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஒருவேளை டேங்க்கில் வாட்டர் டேங்க்கில் டைல்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூலில் டைல்ஸ் இருக்குது, அது மேலெலாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியுமா? ஸோ வந்து டேங்க்கு ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சினாரியோ. இப்போ டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டைல்ஸ் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே இருந்து தண்ணி எஸ்கேப் ஆகுதுன்றதை நம்ம பாயிண்ட் அவுட்டே பண்ண முடியாது. இப்போ கான்க்ரீட் சர்ஃபேஸில் நமக்கு ப்ளைனாக தெரிஞ்சிருங்க எங்கள் கிராக் இருக்குது, எங்கள் வாட்டர் ஊஸ் அவுட் ஆகுதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டைல்ஸில் வந்து அது ஒரு ப்ரிவென்டிவ் லேயர், அது இருக்கிறதுனால நமக்கு தெரியாது எங்கே இந்த வாட்டர் ஏதாவது கட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாகவே எதர் வந்து டைல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கோட்டிங் பண்ணலாம், இல்லை வந்துட்டு அப்படியே உள்ள இமர்சிவ் கண்டிஷனில் நம்ம அப்படியே கோட்டிங் கொடுத்துடலாம். டைல்ஸ் மேலேயே அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கூட்டிங் கொடுத்துடலாம். ஸோ ஸ்விம்மிங் பூலில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஏஸ்தட்டிக்காக அந்த ப்ளூ கலரோட இது வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி டைல்ஸ் அங்கே பண்ணுறோம். ஸோ இது ஸ்விம்மிங் பூலில் பண்ணுறப்ப என்னென்னா நம்ம டைலுக்கு பிஹைண்ட் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ எண்டு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் இருக்கும், டைலுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்கு கோட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டைல்ஸ் லே பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணோம். பழைய பில்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா மேலே மட்டும் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து இப்போது ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா வீடு, அங்கே அந்த இடத்துலையும் ஆல்ட்ரேஷனோட சேர்த்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவீங்களா?
இல்லை இப்போ மெயினாக வந்து இப்போ பழைய பில்டிங்லலாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ தண்ணி வந்து பென்ட்ரேட் ஒன்ஸ் பென்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சீலிங்கில் ஒரு மாதிரி பேட்சாக வந்து விழுந்துருக்கும். ஸோ அதில் உள்ள அந்த பேட்சை வந்துட்டு நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ராட் வந்து கரோடாக இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர்னால டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணலாம்னா உள்ளே இருக்க ராட் வந்து கரோடாக ஃபர்தராக கரோட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஆன்டிகரசிவ் கோட்டிங் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட மைக்ரோ கான்கிரீட் பிளாஸ்டிங் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம பிளாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து கரோஷன் இருக்காது. ஸோ நம்ம டாப்லேயும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, இல்லை இன்டீரியலும் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா பர்மனெண்ட்டாக அவங்க வாட்டர் ப்ரூஃபிங் வந்து இனிமேல் வாட்டர்னால அவங்களுக்கு பிரச்சனை வராது மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போது புதுசாக நியூ பில்டிங்லாம் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்கள் சர்வீஸ் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இப்போ புதுசாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் ஸ்டார்டிங் சைஸ்லேருந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க சிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிங்கோ இல்லை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம அட்மிக்ஸர் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர் பேக் 150 ml வந்து 350 ml வரைக்கும் நம்ம அந்த மாதிரி மிக்சிங் ரேஷியோ நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த சிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஒரு கிரெயினுக்கு நடுவில் வந்துட்டு போரோசிட்டி இருக்கும். ஸோ இந்த போரோசிட்டி நம்ம இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த கிரானியூல்ஸில் வந்து டைட்டாக பேக் ஆகிட்டு நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் பில்டிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால தண்ணி வந்து உள்ளே பென்ட்ரேட் ஆகாத மாதிரி வந்து இது ப்ரிவென்ட் பண்ணிவிடும். ஸோ நார்மலாக இப்போ ஒரு பில்டிங் வந்து ஒரு 30-40 இயர்ஸ் லைஃப் வருது அப்படின்னா இது ஒரு 20 இயர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைஃப். ஓகே. அப்போ அந்த நியூ பில்டிங்க்கு வந்து நீங்கள் கெமிக்கல்ஸ் மட்டும் கொடுத்துருவீங்க? ஆமாம், கெமிக்கல்ஸோட நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதோட காஸ்ட் எஃபிஷியன்ட் அது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் கம்மியாக தான். ஆமாம் ஆமாம். இப்போ சென்னையில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களா? இல்லை இப்போ டாக்டர் லீக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைசஸ் இருக்குது, கோயம்புத்தூரில், சேலமில், ராமநாதபுரம், இப்போ திண்டுக்கல்ல கூட இப்போ ஃப்ரான்ச்சைஸ் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல நமக்கு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பண்ணுறோம். இன்கேஸ் வந்து இப்போ யாருக்கு வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸ் வேணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னா டாக்டர் லீக்கேஜை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸ்க்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே, கரெக்டான அதுக்கு பேக்ரவுண்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்க அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க, இப்போ ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட் ஆகுமா? இல்லை சார், எல்லாம் த்ரோ அவுட்டை வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ் தான், ஒரே ப்ரைஸ் தான். சார், இப்போது ஃப்ரான்ச்சைசி வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாராலையும் வைக்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து மினிமம் 3 lakhs நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். 3 lakhs வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 lakhs வந்து மெட்டீரியலே சப்ளை பண்ணிடுவாங்க. 1 lakhல வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டீரியர் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ சாரி நம்ம ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரி பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு ஷாப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணித்தரோம். இல்லை எக்ஸ்டீரியரில் போர்டு வைக்கிறது வந்து உள்ள கேட்லாக் ஸ்டாண்ட்ஸ் இல்லை சாம்பிள்ஸு அந்த மாதிரி நம்ம இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த 1 lakh அமௌண்ட்லேருந்து எடுத்து ஒரு 50-60,000 வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஷாப்க்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 40,000 வந்து ஒன் டைம் ராயல்ட்டி பேமெண்ட் மாதிரி நம்ம அது மட்டும்தான் நம்ம காஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்டு. ஸோ இதுக்கு இது வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, இது வந்து இந்த மாதிரி நிறைய பேர்னால ஷாப் இல்லை இல்லை வைக்க முடியல அப்படின்னா அதுக்கு விர்ச்சுவல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இப்போ கஸ்டமர் அதாவது ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷாப் இல்லை அப்படின்னா அவங்களால என்கொயரி பட் ஜென்ரேட் பண்ண முடியும், எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இல்லை காண்டாக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ரெஃபர் பண்ணாங்க சைட் நமக்கு ரெஃபர் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துல டாக்டர் லீக்கேஜோடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம நேரிலே பார்த்தாச்சு. இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா 2 நாள் நடந்தது, 2 நாள் நம்ம தங்கி எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா அப்புறம் நார்மல் கான்க்ரீட் ஃப்ளோரு இதெல்லாம் வந்து டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். ஆனால் டைல்ஸ் மேலே பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேறு, அவங்களுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் போட்டுவிட்டோம் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது அதில் நமக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பில்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னாலுமே எல்லா சர்வீஸுமே இவங்க பண்ணித்தராங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்க. இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.